வணக்கம் ஹெட்லைன்ஸ் தொலைக்காட்சியின் முக்கிய செய்திகள் அரசு அலுவலகங்கள் ஆறு நாட்கள் செயல்பட வேண்டும் தமிழக அரசு உத்தரவு கொரோனா பாதிப்பு காரணமாக ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் அரசு அலுவலகங்கள் இயங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் நிலுவையில் உள்ள கோப்புகளை பணிகளை விரைந்து முடிக்கும் விதமாக அரசு அலுவலகங்களுக்கு ஆறு நாட்கள் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அறிவிப்பு தமிழகத்தை பொறுத்தவரையில் கலை அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்பிக்க வேண்டுமெனில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் தனித்தனியாக சென்று மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற சூழல் நிலவி வந்தது இதனை மாற்றும் விதமாக பொறியியல் மாணவர்களுக்கு நடத்தப்படும் ஒற்றை சாளர கலந்தாய்வை போன்று கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் கொண்டு வருவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன கடந்த ஓராண்டாக இதற்கான முயற்சிகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் இந்த முயற்சியை இந்த ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கான முடிவை தமிழக உயர்கல்வித்துறை எடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வன்முறையும் ஊழலும் திமுகவினருக்கே சொந்தம் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம் நிலத்தகராறில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மன் துப்பாக்கியை பயன்படுத்தியதில் குண்டு தவறுதலாக பாய்ந்து கீரை வியாபாரி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக எம்எல்ஏ இதயவர்மனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திமுகவில் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாகவும் வன்முறையும் ஊழலும் நில அபகரிப்பும் திமுகவுக்கே உரிய ஒன்று எனவும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் செயல்படாத ஏடிஎம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிய மர்மணவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மேக்னா மண்டபத்தில் ஏடிஎம் பூட்டியே கிடந்ததால் நேற்று முன்தினம் நள்ளிரவு அங்கு வந்த மர்ம நபர்கள் ஏடிஎம் மையத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தினாலும் ஏடிஎம் மையத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது மேலும் ஏடிஎம் மையத்திற்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தங்க கடத்தல் விவகாரம் கேரள அரசுக்கு நெருக்கடி கேரள தங்க கடத்தல் மூலம் கிடைத்த பணம் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டது என என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கொரோனாவில் இருந்து விடுதலை ரஷ்யா வெற்றி கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை மனிதர்கள் மீது செலுத்தி சோதனை நடத்தி வெற்றி பெற்றுவிட்டதாக ரஷ்ய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது பத்மநாபசாமி கோயில் விவகாரம் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலை நிர்வகிக்கும் உரிமை திருவிதாங்கூர் அரச குடும்பத்துக்கே உள்ளது என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வெப்பசலனம் காரணமாக ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சி புதுக்கோட்டை பெரம்பலூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது